நண்பர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நமது நண்பர் வந்து ஒருவர் என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து பொருளாதார நெருக்கடியாக இருக்குது, நான் ஏதாவது வேறு ஒரு நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி நான் வந்து அமௌண்ட்டு ஏர்ன் பண்ணலாமா, எனக்கு பின்னாடி ஏதாவது பிரச்சனை வருமா நமது மை வீத்ரி ஆசிலருந்து அப்படின்னு வந்து கேட்டிருந்தார். நண்பர்களே, அதற்கான பதில் வீடியோ தான் இது. நண்பர்களே, நமக்கு பொருளாதார ரீதியில் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை நாம் தான் சரி பண்ணிக்கணும், சரிங்களா? நீங்கள் தாராளமாக நீங்கள் உண்மையான நிறுவனத்தில் போய்ட்டு ஜாயின் பண்ணி நீங்கள் அமௌண்ட்டு வந்து ஏர்ன் பண்ணலாம். மீண்டும் சொல்கிற மாதிரிங்க, உண்மையான நிறுவனமாக இருக்கணும், ட்ரஸ்டபுளான அந்த நிறுவனத்தில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணி உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஏமாந்த விடக்கூடாது, முதல்ல அது தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? இதற்கும் நமது மைவீத்ரி ஆர்ட்ஸ் நிறுவனத்துக்கும் கண்டிப்பாக எந்த தொடர்பும் இல்லை, ஓகேங்களா? அதாவது நமது மைவீத்ரி ஆர்ட்ஸ் உண்மையான நிறுவனம் தான். தற்போது அவர்களால் நமக்கு வந்து பணம் கொடுக்க முடியல. நமது நிறுவனம் வந்து உண்மையான நிறுவனம், 100% நிறுவனம். இருந்தாலும் நமக்கு வந்து பணம் கொடுக்க முடியல, சரிங்களா? நமக்கு 1008 கஷ்டங்கள் இருக்கும். நம்ம மைவீத்ரேட்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், கடை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த அமௌண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். கடங்காரம் கடன் வந்து கேட்பாங்க, இஎம்ஐ கட்டணும். ஸோ இந்த மாதிரி தேவைகளுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக இன்னொரு நிறுவனத்தில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணி அதற்கான அமௌண்ட்டு வந்து பே பண்ணலாம். அந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக இருக்கணும், ஜெனியூனாக இருக்கணும், முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பட்டினம் வந்து கண்ணை மூடிக்கிட்டு மைவீத்ரேட்ஸ் நிறுவனம் வந்து தற்போது வந்து செட் ஆகலை, நான் அதால் வந்து வேற ஒரு நிறுவனத்தில் போய் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபேக்கான போலியான நிறுவனத்தில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபியூச்சர் வந்து ஸ்பாயில் ஆகிடும், சரி? அமௌண்ட்டும் எடுக்க முடியாது, முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் ஒன்றுக்கு 1000 முறை யோசிங்க, அந்த நிறுவனத்தில் வந்து ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி, சரிங்களா? இதுக்கு முன்னாடி இந்த நிறுவனத்தில் வந்து யார் யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஜாயின் பண்ணியிருக்காங்க, பேமெண்ட் ப்ரூஃப் இருக்கான்னு பாருங்கள், பேமெண்ட் ப்ரூஃப்பு இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். உங்கள் அப்ளையர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீங்கள் காண்டாக்ட் பண்ணக்கூடியவராக இருக்கணும். அதேமாதிரி நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க என்னென்ன விஷயம், எப்படி செய்யணும், எவ்வளோ அமௌண்ட்டு. அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தீர விசாரித்து தான் அமௌண்ட்லாம் வந்து நீங்கள் ரெடி பண்ணணும், சரிங்களா? அதால் வந்து உண்மையாக ஜெனியூனாக நிறுவனத்தில் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக நமது பொருளாதாரம் மீட்டெடுக்க வேறு வழி இல்லை. நான் கூட நேற்று வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருப்பேன். ஒருத்தர் வந்து ஒரு குட்டி டிவைஸில் துணிகள்லாம் சேல்ஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். அவர் எதுக்காக சேல்ஸ் பண்ணார்னா, அவர் பொருளாதாரத்தை மீட்பதற்காக, சரியா? வேறு வழி இல்லைங்க நண்பர்களே. நம்மளை வந்து வெயிட் பண்ணிட்டோம், இன்றைக்கி வர நாளைக்கு வரோம் அப்படின்னு இருந்த போதிலும் வேறு வழி இல்லை. அதுக்காக நம்ம ஏதாவது ஒரு தொழில் செஞ்சோம் அல்லது ஏதாவது ஒரு வழியில் அமௌண்ட்டை வந்து ஈட் பண்ணணும், சரியா? அமௌண்ட்டு ஏர்ன் பண்ணால் தான் நம்ம வந்து அதிலேருந்து மீண்டும் வெளிவர முடியும், சரிங்களா? அதுக்காக வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் யார்கிட்டையும் கேட்க தேவையில்ல, நீங்கள் யார்கிட்டையும் கேட்க தேவையில்ல. நீங்கள் உண்மையான நிறுவனமாக இருக்கா, அதால் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கங்க. நிச்சயம் உங்களால் வந்து வெற்றி பெற முடியும். ஆனால் நம் நிறுவனம் கண்டிப்பாக வரும், அதில் நீங்கள் எந்த வித மாற்றமும் இருக்கக்கூடாது. நீங்கள் போய்ட்டு அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நிறுவனத்துக்கு எதிராக வந்து ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா பேசக்கூடாது, ஓகேவா? அது வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு நல்லா பணம் கொடுக்குது, இதில் எந்த வித தொந்தரவும் இல்லை, பிரச்சனை இல்லை, ஆனால் மைவீத்ரேட்ஸ் நிறுவனம் பணம் கொடுக்கல, இன்றைக்கி வரேன் நாளைக்கு வரேன்னு சொல்லி 7-8 கடந்துட்டாங்க அப்படிலாம் நீங்கள் ஆப்போசிட்டாக நீங்கள் பேசக்கூடாது. முதல்ல அது தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? உங்களுக்கு பணம் வரும், மைவீத்ரேட்ஸ்லேருந்து உங்களுக்கு பணம் வரும், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். அதை மனதில் வைத்து கொண்டு நீங்கள்
வேறு ஒரு நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம், சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிடம்பறங்க, நீங்கள் போயிட்டு ஏர்ன் பண்ணுங்க, நீங்கள் போயிட்டு சம்பாதிங்க, நம்ம அது எதுவும் சொல்லலை. இருந்தாலும் நம்ம மைவி3ஆர்ட்ஸ் உறுப்பினர்களை அமைதியாக இருக்கிறவங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறது, நீங்கள் வாங்க இதில் ஜாயின் பண்ணுறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் தனியாக போவோங்க. அவங்கவுங்க அவங்கவுங்க பொருளாதாரத்தை அவங்கவுங்க மீட்டுக்கிட்டோம், ஏதோ ஒரு வழியில் மீட்டுக்கிட்டோம், சரிங்களா? அவங்க ஏதோ ஒரு வழியில் அவங்க மீட்டு அவங்க பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கிட்டோம். இதுதான் வந்து ஒரு ஒரு வரமுறை, சரிங்களா? நீ போயிட்டு நீங்கள் போயிட்டு ஒரு மாதமாக ரெண்டு மாதமாக இருப்பீங்க, உடனே வந்து எல்லோரும் வாங்க இதில் வந்து நல்ல அமௌண்ட் கொடுக்குறாங்க, நீங்கள் சீக்கிரமாக பணக்காரன் ஆகலாம், அப்படியாகலாம் இப்படியாகலாம் எதுவும் சொல்லக்கூடாது. நீங்கள் போகிறீங்களா, நீங்கள் போகிறது தனிப்பட்ட விஷயம், சரிங்களா? தனிப்பட்ட விஷயம். அதனால் வந்து நீங்கள் மட்டும் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை பூர்த்தி பண்ணிக்கலாம், சரிங்களா? ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் மட்டுமே அதில் சம்பாதிச்சிக்க வேண்டியதாக, மற்றவங்களுக்கு இருக்கக்கூடாது. ஆனால் அவங்களாம் வராங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம வேண்டான்னு சொல்ல முடியாது, சரிங்களா? இதுதான் நண்பர்களே இந்த பதிவுடைய நோக்கம் எது இல்லை. நீங்கள் இப்போ உங்களால் பொருளாதாரத்தை ஈட்ட முடியலை, அதால் வந்து நீங்கள் வேறொரு நிறுவனத்தில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி பொருளாதாரத்தை மீட்க போகிறீங்க, சரியா? ஒரு கடமோ அதாவது வந்து ஒரு செலவோ ஏதோ பண்ணிக்க போகிறீங்க, அதுதான். அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். ஆனால் என்னுடைய அட்வைஸு கரெக்டாக சொல்கிற மாதிரிங்க, நேர்மையாக இருக்கணும் அந்த நிறுவனம், அந்த நிறுவனத்தை நீ விசாரிச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், சரிங்களா? விசாரிச்சுட்டு அந்த நிறுவனத்தில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அமௌண்ட்டு கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். சரியான நிறுவனமாக, ஜெனியூனான நிறுவனமாக அப்படின்னு பார்த்து அமௌண்ட்டு வந்து பே பண்ணுங்கள், சரிங்களா? ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, யாரும் நம்மது மைவி3ஆர்ட்ஸ் உறுப்பினரும் நீங்கள் யாரும் அழைக்கக்கூடாது. நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் தனிப்பட்ட விஷயம். இப்போ என்கிட்ட கேட்டிங்க இல்லையா, நான் போகலாமா, என்னுடைய நான் வந்து பணம் சம்பாதிக்க முடியல, ரொம்ப வீக்காக இருக்கும், எங்கள் வீட்டில் திட்டுறாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க இல்லையா, நான் அதுக்காக இந்த பதிலை சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இதுதான், நீங்கள் போகிறதுன்றது தனிப்பட்ட விஷயம், மற்ற மைவி3ஆர்ட்ஸ் உறுப்பினர்களும் கூப்பிடக்கூடாது, நீங்கள் மட்டுமே தனியாக போயிட்டு நீங்கள் வந்து சம்பாரிச்சிக்கலாம், ஓகேங்களா? பை சான்ஸ் அவங்க வரும்போது அவங்களாம் வந்து ஜாயின் பண்ணாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? அதை பார்த்துக்குங்க நண்பர்களே. நமது மைவி3 நிறுவனம் வந்து இப்படியே இருக்காது, சரிங்களா? கண்டிப்பாக அவங்களும் திரும்பி வருவாங்க, புத்துணர்ச்சியுடன் வருவாங்க, எழுச்சியுடன் வருவாங்க. கண்டிப்பாக இப்போ மக்களுக்கு வந்து பழைய மாதிரி பணம் கொடுக்க தான் போகிறாங்க, அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. மேலும் அடுத்த ஒரு பதிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.